அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் தே போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றி குறிப்புகளை என்னங்கிறத பார்த்துடலாம் அவர் பெற்ற புகழ் என்ன இயற்றிய நூல்கள் என்ன விருதுகள் என்ன யார் அவரை போற்றியது இதெல்லாம் வந்து இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா தே மீனாட்சி சுந்தரனார் அவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரை அவருடைய காலமாகும் அவருடைய பிறப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்தார் தேபோ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய புனை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேபோ மீனாட்சி சுந்தரனார் அதாவது தேபோ மீங்கிறது தான் அவருடைய புனை என்னென்ன விருதுகள் பெற்றுள்ளார்னு பார்த்திங்கன்னா கலைமாமணி பத்மபூஷன் போன்ற விருதுகளை பெற்றவர் தேபோமி ஆவார் இவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் என்னென்னு கேட்டாங்கன்னா பொன்னுசாமி கிராமணி தான் இவருடைய தந்தையார் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிஏ பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎல் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்களில் எம்ஏ வரலாறு பட்டமும் பெற்றார் மேலும் பார்த்திங்கன்னா எம்ஓஎல் பட்டம் பெற்றவர் தேப்போமி தமிழ் வித்துமான் தேர்வு அது நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை தேர்வு இறுதி தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதி மாநிலத்தின் முதல் நிலையில் வெற்றி பெற்றார் தேப்போமி அப்போ எந்த தேர்வுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் வித்துவான் தேர்வில் தான் முன்னிலை தேர்வு இறுதித் தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதி மாநிலத்தின் முதல் நிலையில் வெற்றி பெற்றார் தேபோமி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரானார் நாட்டு விடுதலைக்காக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பொறுப்பேற்றார் நாட்டு விடுதலைக்காக போராடி எந்த ஆண்டு சிறை சென்றார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்தியவர் தேப்போமி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வேதாந்த சங்க தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாண்டிச்சோரி பள்ளியை நிறுவினார் தேபோமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் துறை தலைவராகவும் இருந்தவர் தேப்போமி மொழியியல் துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றியவர் தேப்போமி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் எந்த பல்கலைக்கழகம் சிக்காகோ பல்கலைக்கழகம்ங்கிறத ஞாபகமிச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் எழுபத்தி நான்கு வரை திருவேங்கடன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியின் சிறப்பாய்வாளராக பணியாற்றியார் பணியாற்றினார் தேபோமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பத்மபூஷன் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கலைமாமணி பட்டமும் பெற்றார் தேபோமி அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவரும் இவரே ஆவார் தமிழ்மொழியில் முதல் தலைவராகவும் தன் இறுதி காலம் வரையும் அதன் தலைவராக இருந்தவர் தே மீனாட்சி சுந்தரனார் ஆவார் இவரை வந்து நடமாடும் பல்கலைக்கழகம் என போற்றியவர் திருவி கல்யாண சுந்தரம் ஆவார் இவர் வந்து ஒரு பன்மொழி புலவர் இவருக்கு தெரிந்த மொழிகள் பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மன் போன்ற மொழிகளை அறிந்திருந்தார் அதனால் இவர் வந்து பன்மொழி புலவர் என்றும் நடமாடும் பல்கலைக்கழகம் என்றும் போற்றப்படுகிறார் இவரை இயற்றிய இவர் வந்து தமிழ் ஆங்கிலம் எல்லாத்துலேயும் நூல்களை இயற்றியிருக்கார் இவர் இயற்றிய நூல்கள் சில என்னங்கிறத பார்த்துடலாம் வள்ளுவரும் மகளிரும் அன்புமொழி கால்டுவெல் ஒப்பிலக்கணம் அடிச்சொற்கள் இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு மனோதத்துவ சாஸ்திர படி அமைந்தது தமிழா பார் நீங்களும் சுவையுங்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் பிறந்தது எப்படியோ கானல்வரி சமண தமிழ் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாடும் கலை தமிழ்மொழி வரலாறு மொழியியல் விளையாட்டுக்கள் பத்துப்பாட்டு ஆய்வு போன்ற நூல்களை இயற்றியலார் தேபூமி இவர் பெற்ற பட்டங்கள் பல்கலை பல்கலை செல்வர் என்று திருவாவுடுதுறை ஆதீனத்தினால் சிறப்பிக்கப்பட்டவர் தேபூமி பல்கலை செல்வர் அதே மாதிரி பன்மொழி புலவர் அப்படின்னு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனமும் இவரை பன்மொழி புலவர் என்று போற்றுகிறது பெருந்தமிழ் மணி இது வந்து சிவபுரி சன்மார்க்க சபையால் கொடுக்கப்பட்டது பெருந்தமிழ் மணி இதற்கு யார் பொறுப்பேற்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காமராஜர் ஐயா தலைமையில் தான் பெருந்தமிழ் மணி என்ற பட்டம் இவருக்கு கிடைத்தது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றி அவர் எங்கே பிறந்தார் அவருடைய காலம் என்ன பட்டம் அவருடைய புனைப்பெயர் என்ன அவர் பெற்ற விருதுகள் என்ன அதே மாதிரி எந்தெந்தாண்டு அதாவது அரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தியவர் நாட்டு விடுதலைக்காக போராடி எந்த ஆண்டு சிறை சென்றார் எந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராரார் அதே மாதிரி எந்த ஆண்டு அலுமினிய தொழிலாளர் சங்கத் தலைவராக பொறுப்பேற்றார் அதே மாதிரி எந்த ஆண்டு வேதாந்த சங்க தலைவராக பொறுப்பேற்றார் மாண்டிச்சேரி பள்ளியை எந்த ஆண்டு நிறுவினார் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியராக எந்த ஆண்டு இருந்தார் எந்த பல்கலைக்கழகம் அதாவது சிகாகோ பல்கலைக்கழகத்தில் எந்த ஆண்டு தமிழ் பேராசிரியராக பணியேற்றினார் அதே மாதிரி அவர் பெற்ற பத்ம பூஷன் விருது பெற்ற ஆண்டு கலைமாமணி பட்டம் பெற்ற ஆண்டுகள் என்ன அப்படிங்கிறது நடமாடும் பல்கலைக்கழகம் என இவரை போற்றியவர் அதாவது தேப்போ மீயை நடமாடும் பல்கலைக்கழகம் என போற்றியவர் யாருன்னா திருவிக்கா பன்மொழி புலவர் என்று பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அவருடைய நூல்கள் என்னங்கிறத பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்